வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது உங்களது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் பஞ்சமகா பீஜ பரமேஸ்வரி மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஜ மந்திரங்கள் பல இருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து பீஜ மந்திரங்கள், அதாவது பஞ்ச பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்து பீஜ மந்திரங்கள் தான் இருக்கின்ற பீஜ மந்திரங்களை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இன்றளவும் முறை கருதப்படுகின்றது. அந்த ஐந்து பீஜ மந்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரமாக தான் இந்த பரமேஸ்வரியோட இந்த பஞ்சமகா பீஜ மந்திரம் அப்படி இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலியமாக பரமேஸ்வரி தாயை நம்ம வணங்குறதோட சேர்த்து இந்த பீஜ மந்திரங்களுக்கு உரிய அனைத்து தேவதைகளையும் நாம் வணங்குவதற்கு சமம். அதனால் உங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அனைத்தையும் இந்த மந்திரம் நம்ம ஜபிக்கிறதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன பீஜ மந்திரங்கள்லாம் இருக்குது, அதில் என்னென்ன தேவதைகள் இருக்குது, அதனால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஸ்ரீம் பரமேஸ்வரியை நமக இந்த மந்திரம் தான், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஐந்து பீஜங்கள் இருக்குது. அதாவது ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஸ்ரீம்னு ஐந்து பீஜ மந்திரம் இருக்குது. இதில் முதல் பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம், இது வந்து வாக்கு பீஜம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பீஜ மந்திரத்தோட அதி தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மா சரஸ்வதி, சரிங்களா? இந்த பீஜ மந்திரத்தை பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மை உண்டாகும், நினைவாற்றல் கலைகளில் தேர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளீம், இது வந்து காமராஜ பீஜம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீஜ மந்திரத்தோட தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு லக்ஷ்மி ரதி மன்மதன் காளி, சரிங்களா? இந்த பீஜ மந்திரத்தோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனபலம் வசீகர சக்தி செல்வம் செல்வாக்கு கௌரவம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது சௌம், இது வந்து பராபீஜம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீஜ மந்திரத்தில் அடங்கியுள்ள தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் பார்வதி. இந்த பீஜ மந்திரத்தோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனபலம் தைரியம் சௌபாக்கியம் மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு அற்புத பீஜ மந்திரம், சரிங்களா? இந்த பீஜ மந்திரத்தில் இருந்து தோன்றியது தான் மந்திர சாஸ்திரம் அப்படின்னு கூட இன்றளவும் சித்தர்களோட நூல்களில் இருக்குது. அதாவது இந்த சௌங்கிற பீஜ மந்திரத்துலேருந்து தோன்றிய தான் மந்திர சாஸ்திரம், சரிங்களா? அடுத்தது ஹ்ரீம், இது வந்து ஒரு மாயா பீஜம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீஜ மந்திரத்தில் அடங்கியுள்ள தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் மகேஸ்வரி புவனேஸ்வரி. இந்த பீஜ மந்திரம் தான் எல்லா நன்மைகளையும் தரவழுது, சரிங்களா? இந்த ஒரு பீஜ மந்திரத்தை ஜெபிச்சாலே போதும் நம்ம நலமும் வளமும் கொண்டு அடைந்தவர்கள் நல பேர் பல பேர் இருக்காங்க, சரி? அவ்வளவு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரம். அடுத்தது ஸ்ட்ரீம், இது வந்து லக்ஷ்மி பீஜம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீஜ மந்திரத்தில் அடங்கியுள்ள தேவதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாசிவன் மனோன்மணி மற்றும் லக்ஷ்மி தேவி. இந்த பீஜ மந்திரத்தோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் மரியாதை தேஜஸ் மற்றும் கவர்ச்சி, சரிங்களா? இப்போது இந்த ஐந்து பீஜ மந்திரத்தில் அடங்கியுள்ள தேவதைகளையும் பாருங்கள், அதனுடைய பலன்களையும் பாருங்கள். இதில் உள்ள பலன்கள் உங்களுக்கு அனைத்துமே கிடைச்சாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை உண்டாகும். இந்த ஐந்து தான் ஐந்து மகா பீஜங்கள் அப்படிங்கிறோம். இந்த மந்திரத்தை எப்படி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரத்தை உங்களால் சித்தி செய்ய முடியாது, சரிங்களா? இதனுடைய பலன்களை மட்டும்தான் உங்களால் பெற முடியும், சித்தி செய்யுங்கிற அவசியம் கிடையாது. இதை உங்களால் முடிஞ்சால் கூட சித்தி செய்ய முடியாதுன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பீஜங்களை உள்ளடக்கியதுங்கிறதுல அவ்வளவு முடியாதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை முயற்சி பண்ண வேணாம், பல பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் இதனோட பலன் மட்டும் நீங்கள் அடைஞ்சிக்கோங்க. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கிட்டே வரலாம். எப்போவும் போல் சாமி கும்பிடும்போது ஓம் நம சிவாய இல்லை ஓம் நாராயணாய் அப்படின்னு எப்படி நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்களோ அதுபோல் இந்த மந்திரமும் ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு சொல்லலாம். அதனுடைய பலன்களும் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை முத முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை திங்கக்கிழமை அன்னைக்கு அப்படிலாம் பௌர்ணமி அன்னைக்கு காலையில், சரிங்களா? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் உங்கள் பூஜையறையில் அந்த மந்திரத்தை சொல்லாமல் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் விநாயகர் சிவபெருமான்லாம் வணங்கிட்டு தட்சிணாமூர்த்தி தெய்வனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலை வள வரும்போது அங்கே ஏதாவது ஒரு அம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க, சரிங்களா? அந்த அம்மன் ஆலயத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு 108 முறை அந்த ஆலயத்திலே அமர்ந்து சொல்லிட்டு வந்துடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்கள் பூஜையறையிலேயே நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம். நைவேத்தியம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வடக்கு முகமாக தான் கண்டிப்பாக அமர்ந்து சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வாறு தினமும் குறைந்தபட்சம் ஒரு 18 முறை, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம், சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட் நாள் மட்டும் கண்டிப்பாக 108 முறை ஆலயத்தை சொல்லிட்டு வரணும். அடுத்தடுத்த ஒரு நாட்களில் 18லேருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்துடைய உரு கொடுக்கலாம். இப்படி சொல்கிற முதல் நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நீங்கள் கண்கூடாகவே பார்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஏதாவது நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பி வரும். அதுபோல் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கண்கூடாக நிகழும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும், நினைத்தபடி உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம்.
இதை வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருமே சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம கட்டுப்பாடு இல்லை விரதமுறைகள் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தினமும் காலையில் சுத்த பத்தமாக போய் சாமி கும்பிடுவீங்களே, அதுமாரி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதனால் இதுக்கு வந்து இந்த விரதமுறைகள் இருக்கணும், இது இவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, இதோடய இன்னொரு டைம் இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன். ஓம் ஐம் க்ளீம் சவும் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் பரமேஸ்வரியை நமக. இந்த மந்திரம் தான். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய.